இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு அமானுஷ்யமான பேய் கதை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம கதையில கலிபோர்னியால ஒரு ஃபேமஸ் ஆன பீச்சில் நடந்த அமானுஷ்யமான நிகழ்வை பத்தி தான் இன்னைக்கான கதையில பார்க்க போறோம். ஒரு ஃபேமிலி அவங்களோட லீவை என்ஜாய் பண்றதுக்காக அந்த பீச்சுக்கு போறாங்க. அவங்க ஒரு ஃபேமிலியா போறாங்க. சின்ன வயசு குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் தாத்தா பாட்டி சித்தப்பா அப்படின்னு எல்லா பேருமே அந்த பீச்சுக்கு போறாங்க. அந்த பீச்ச பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்குது. மக்கள் எல்லாருமே தினமும் அந்த பீச்சுக்கு வருவாங்க. இப்ப நம்ம கதையில பாக்குற இந்த ஃபேமிலியோட பேரு ஜான் ஃபேமிலி. இந்த ஃபேமிலியோட தலைவர் ஜான். ஜானோட ஃபேமிலிக்கு அந்த பேச்சு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனா அங்க நடக்கிற அமானுஷ்ய நிகழ்வுகள் பத்தி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அந்த இடத்துல ஜான் ஒரு விஷயத்த கவனிக்கிறாரு. அதாவது அவர் நிக்கிற இடத்துல யாருமே இல்ல, ஆனா யாரோ நடந்து போற மாதிரி கால்தடங்கள் அவருக்கு தெரியுது. கால்தடம் மட்டும் நடந்து போற மாதிரி தெரியுது, ஆனா அந்த இடத்துல யாருமே நடந்து போகல. அது மட்டுமில்லாம இவங்க வளர்க்குற நாயும் வித்தியாசமா நடந்துக்குது. எதையோ பார்த்து அந்த நாய் குலைச்சுக்கிட்டே இருக்குது. இது எல்லாத்தையுமே கவனிக்கிறாரு ஜான். ஜான் நினைக்கிறாரு இங்க ஏதோ வித்தியாசமா நடக்குதே அப்படின்னு யோசிக்கிறாரு. நேரம் ஆக ஆக அந்த கடல்ல வித்தியாசமான நிகழ்வுகள்லாம் தெரிய ஆரம்பிக்குது. அங்க அந்த பேச்சுக்கு வந்திருந்த மக்கள் எல்லாருமே வேக வேகமா அவங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து வேக வேகமா போற மாதிரி இவருக்கு தெரியுது. கொஞ்ச நேரத்துல அங்க இருந்த மக்கள் எல்லாருமே அங்கிருந்து ஓடவும் ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து ஜானுக்கு எதுவுமே புரியல. அங்க அந்த கடலோட சத்தமும் ரொம்பவே ஆக்ரோசமாயிருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு ஜான் என்ன சொல்றாருன்னா, வேக வேகமா கிளம்புங்க, நம்ம இந்த இடத்துல இருந்து போகணும் அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் வேக வேகமா கிளம்பிட்டு அந்த இடத்துல இருந்து போகும்போதுதான் ஒரு விஷயத்த கவனிக்கிறாங்க. அதாவது இவங்க கூட வந்த விக்டர் அப்படின்ற பையனை காணோம். அந்த விக்டர் வேற யாரும் இல்ல, ஜானோட பையன் தான். ஜானோட வைஃப் ரொம்பவே அழுகிறாங்க. எல்லாருமே ரொம்பவே பதறியும் போறாங்க. விக்டரோட அப்பாக்கும் ரொம்பவே பயமாகிறது. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே விக்டரை தொலைவ ஆரம்பிக்கிறாங்க. விக்டரோட அம்மா அந்த பேச்சுல இங்கிட்டும் அங்கிட்டுமா ஓடிக்கிட்டே விக்டர் விக்டர் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனா எல்லாரும் தொலைவையும் விக்டர் அந்த இடத்துல இல்ல. ரொம்பவே பதறி போன விக்டரோட அம்மா, நான் விக்டர் இல்லாம வீட்டுக்கு வரமாட்டேன், எப்படியாவது அவனை தொலைவே கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுகுறாங்க. நேரம் ஆகிக்கிட்டே இருக்குது. அங்க இருக்கிற போலீஸ் எல்லாருமே எல்லாரும் வீட்டுக்கு போங்க அப்படின்னு துரத்தியும் வர்றாங்க. அந்த இடத்துல ரொம்பவே இருட்டவும் ஆரம்பிக்குது. ஜான் அவரோட வைஃப் கிட்ட என்ன சொல்றாருன்னா, நம்மளோட பையனை நான் எப்படியாவது கூட்டிட்டு வந்துடுறேன், நீங்க எல்லாருமே வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்றாரு. விக்டரோட அம்மா அழுதுகிட்டே வீட்டுக்கும் போறாங்க. ஜானும் அவரோட தம்பியும் விக்டரை தொலைவறதுக்காக கிளம்புறாங்க. ஜானும் அவரோட தம்பியும் விக்டரை தொலைவி போய்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அங்க ரெண்டு போலீஸ்காரங்க வராங்க. நீங்க எல்லாருமே இன்னும் போகலையா, ஏன்னும் இங்க இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்போதான் ஜான் இருந்துட்டு சொல்றாரு, என்னோட பையன் தொலைஞ்சு போயிட்டான், அவன் இல்லாம நானு ஊருக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்ட போலீஸ், நாங்க எங்களோட ஆளுங்களை வச்சு தொலைவி உங்களோட பையனை கொண்டு வர்றோம், நீங்க இங்க இருக்கிறது சேஃப் கிடையாது, இது ரொம்பவே ஆபத்தான ஏரியா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஜானும் ஜானோட தம்பியும் என்ன சொல்றாங்கன்னா, எங்க பையன் இல்லாம நாங்க இந்த இடத்தை விட்டே போக மாட்டோம் அப்படின்னு ரொம்பவே அடம் பிடிக்கிறாங்க. அதனால அங்க ரெண்டு போலீஸ் இருந்தாங்கல்ல, அதுல ஒருத்தர் இவங்களுக்கு துணையா இந்த பீச்சில விக்டரை தேடுறதுக்காக போயிருக்காங்க. ஜான் ஒரு பக்கம் தொலைவி போறாரு, ஜானோட தம்பியும் அந்த போலீஸ்காரும் ஒரு பக்கம் தொலைவி போறாங்க. இவங்க எல்லாருமே விக்டர் எங்க இருக்கிற, தயவு செய்து சத்தம் போடு அப்படின்னு சொல்லிக்கிட்டே கூப்பிட்டுக்கிட்டே போறாங்க. ஆனா விக்டரோட சத்தம் எங்கேயுமே கேட்கல. ஜான் தொலைவி போற பக்கம், அப்பா நான் இங்கதான் இருக்கிறேன், என்னை வந்து காப்பாத்துங்க அப்படின்னு விக்டர் கூப்பிடுற மாதிரியான சவுண்டு ஜானுக்கு கேக்குது. இவரும் போய் பாக்குறாரு, தொலைவியும் பாக்குறாரு. ஜான் எந்த இடத்துலயுமே தெரியல. தூரத்துல ஒரு கருப்பு உருவம் உட்காந்துட்டு அழுதுகிட்டு இருக்க மாதிரி இவருக்கு தெரியுது. ஜான்
நினைக்கிறாரு, ஏதோ ஒரு பொண்ணு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கே, அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண போலாம் அப்படின்னு பக்கத்துல போறாரு. அந்த கருப்பு உருவம் மறைஞ்சும் போயிருது. இதெல்லாம் பார்த்த ஜானுக்கு இங்க நடக்கிறது எதுவுமே சரியா படல. இன்னொரு பக்கம் அந்த போலீஸும் ஜானோட தம்பியும் தொலைவி போனாங்கல்ல, அந்த போலீஸ் இருந்துட்டு சொல்றாரு இது ரொம்ப மோசமான ஏரியா அப்படின்னு சொல்றாரு. ஜானோட தம்பி அதாவது விக்டரோட சித்தப்பா இருந்துட்டு கேக்குறாரு, ஏன் சார் அப்படி சொல்றீங்க அப்படின்னு. அதுக்கு அந்த போலீஸ்கார் இருந்துட்டு சொல்றாரு, இரவு நேரங்களில எங்கிட்டு நிறைய அமானுஷ்ய உருவங்கள் தெரிஞ்சுகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்க போர் நடந்ததாகவும் அந்த போர்ல நிறைய பேர் செத்து போய் சாம்பலா இந்த இடத்துல தான் கடந்தாங்கனோ இந்த ஊர் மக்கள் சொல்றதா அவரு சொல்றாரு. இந்த இடத்துல இருந்து கொஞ்ச தூரத்துல ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல இருக்கிற மக்களோட நம்பிக்கை என்ன அப்படின்னா, இங்க போர்ல செத்து போனவங்க சாம்பலா கடக்குறாங்க, அதனாலதான் இந்த கடற்கரையில இருக்கிற மணல்கள் எல்லாமே கருப்பு நிறத்துல இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த போலீஸ்கார் என்ன சொல்றாருன்னா, 6 மணிக்கு மேல இந்த சைடு எந்த ஒரு மக்களுமே வரமாட்டாங்க. அப்படியே நைட்டு யாராவது ஒருத்தர் இந்த சைடு மாட்டிக்கிட்டா காலையில அவங்க பிணமாதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. நள்ளிரவுல இந்த கடற்கரையில அமானுஷ ஆன்மாக்களோட ஆதிக்கம் அதிகமா இருக்கணும். சில பேர் அழுகிற மாதிரியும் சில பேர் சிரிக்கிற மாதிரியும் இங்க கேக்கும் அப்படின்னு சொல்றாரு. நிறைய பேரு செத்து போன இடம் இது, அதனால இந்த ஒரு மக்கள் இங்கிட்டு வரமாட்டாங்க அப்படின்னு ரொம்பவே அதிர்ச்சிகரமான விஷயத்த அந்த போலீஸ் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டு விக்டரோட சித்தப்பாக்கு ரொம்பவே ஷாக் ஆயிருது. ஒருவேளை அந்த அமானுஷ ஆன்மாக்கள்ல ஏதோ ஒண்ணுதான் விக்டரையும் கூட்டி போயிருக்கணும் அப்படின்னு இவரு நினைக்கிறாரு. விக்டரோட சித்தப்பாட்ட அந்த போலீஸ் இன்னும் நிறைய விஷயங்களை சொல்றாரு. ஆளே இருக்க மாட்டாங்க, கால் தடங்கள் மட்டும் நடந்து போற மாதிரி இங்க தெரியும். அது மட்டும் இல்லாம காலையில விடிஞ்சு எழுந்து வந்து பார்த்தா சில மண்டை ஓடுகள் கரையொதுங்கி கிடக்கும் அப்படின்னு அந்த போலீஸ் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இங்க வர்ற பல பேரு பைத்தியமாவும் ஆகிருவாங்க. இந்த கடற்கரைக்கு அந்த சைடு ஒரு பெரிய ஊர் இருக்கு. அந்த ஊர்ல இருக்கிற நாய்கள் எல்லாமே சாயங்காலம் 6 மணிக்கு மேல இந்த கடற்கரையை பார்த்து பயங்கரமா கொலைக்குமா. அதுலயும் சில நாய்கள் பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுயநினைவே இல்லாம அந்த கடற்கரையிலேயே விடிய விடிய சுத்துமா. விடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நாய்கள் நார்மல் ஆயிருமா. இது எல்லாத்தையுமே அந்த ஊர் மக்கள் சொல்லி இருக்காங்களாம். இதெல்லாம் கேட்ட விக்டரோட சித்தப்பா லைட் அடிச்சு கீழே பாக்குறாரு. அந்த மணல்கள் எல்லாமே கருப்பு கலர்ல இருக்குது. அந்த நேரத்துல தூரத்துல யாரோ ஓடி வர சத்தம் கேக்குது. யாருன்னு பாக்குறாங்க, அது விக்டர். விக்டர் ஓடி வரா, சித்தப்பா நீங்கெல்லாம் எங்க போனீங்க என்னை விட்டுட்டு? அம்மா என்னை கூப்பிட்டாங்க, அவங்க பின்னாடியே நான் போய் பார்த்தேன், ஆனா அங்க அம்மாவே இல்ல, யாருமே இல்ல, நான் ஒரு தனியான இடத்துல இருந்தேன், நான் ரொம்பவே பயமா இருந்தேன் அப்படின்னு சொல்றான். விக்டர் இருந்துட்டு கேக்குறான், அம்மா எங்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கு விக்டரோட சித்தப்பா, அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க, உடைய காணோன்னு தான் நானும் உங்க அப்பாவும் தொலைவி வந்தோம் அப்படின்னு சொல்றாரு. விக்டர் இருந்துட்டு சொல்றான், அம்மா மாதிரியான உருவம் என்னை கூட்டிட்டு போயிருச்சு, கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் அதுக்கான நானும் தனியா மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுகுறான். இன்னொரு சைடு விக்டரை தொலைவி போன ஜானுக்கு விக்டரோட குரல் கேட்டுக்கிட்டே இருக்குது. அந்த கடற்பகுதியில விக்டரோட பேரை சொல்லிக்கிட்டே ஜான் அந்த சைடு விக்டரை தொலைவி போய்கிட்டே இருக்கிறாரு. அந்த நேரத்துல யாரோ சிரிக்கிற சத்தம் கேக்குது. கடலுக்குள்ள விக்டரோட வாய்ஸ் கேக்குற மாதிரி இருக்கு. ஜான் வேக வேகமா கடலுக்குள்ளே போறாரு. அவருக்கு பின்னாடி இருந்து ஏதோ ஒரு உருவம் அவரை தள்ளுற மாதிரி தெரியுது. கடலுக்குள்ளேயும் விழுந்துடுறாரு. கடலுக்குள்ள விழுந்த ஜான் திரும்பவும் கடற்கரைக்கு வரவே இல்லை. மறுநாள் காலையில அவரு பிணமாதான் கிடைச்சிருக்காரு.